திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் மயிலருக்கு கொடுத்தாங்க, இது உங்களுக்கு வீரப்பன்னு ஒருத்தர் கொடுத்தாருடா அப்படின்னு கொடுத்தாங்க. என்னப்போ என்னடா இது பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மயிலருக கொடுத்து விட்ருக்காரு, இவர் ஒரு இவர் எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சில பேர் மேலே ஒரு ஒரு இது இருக்குல்ல, இவர் நல்லவரா கெட்டவரா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில பாதிப்பு இருக்கும். பெரிய பெரிய ஆட்கள் கேட்டுக்கூட அவங்க இந்த இதையோ இந்த இதை பற்றி பண்ணுங்கன்ற அனுமதியோ கொடுத்ததில்லை. சரி நம்ம அப்பா தானே, நம்ம போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்கள விட எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க, எக்ஸாம் வைக்காது தான் பாக்கி. என்றாம் சார்லாம் நான் சொல்லியிருந்தேன், மாமா நீங்கள் ஒயிட் ஷர்ட் ஆஷ் கலர் பேண்ட் போட்டு வந்துருங்க, அது நல்லாயிருக்கும். பேக் வந்த உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஒயிட் ஷர்ட் ஆஷ் பேண்ட் ஓகே அப்பா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ நம்மளுக்காக அவங்க அவ்வளோ மெனக்கிட்டு அது பண்ணாங்க. எனக்கு இவங்க ஷூட் முடிச்சுட்டு வர வரைக்கும் பக்கு பக்கன்னு இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் யானை சாணம் இருக்குது, இப்போ தான் இங்கே வந்துட்டு போச்சுருந்தாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது அனைவருக்கும் வணக்கம், இது ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கும் சரி தீரன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி. ஏன்னா இந்த மேடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து விட்ட, எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய அப்பா அம்மா, என் கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய வெல் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் நக்கீரன் குடும்பம், இவங்க எல்லாருக்கும் முதல் நன்றியை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வீரப்பன், நான் வந்து சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து ஒரு நமக்குள்ளே ஏதோ ஒரு இது ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணும் இல்லையா. அப்படி ஒரு விஷயம் வந்து திடீர்னு ஒரு நாள் அப்பா எங்கேயோ போகிறாங்க, வீட்டில் அம்மா அழுகிறாங்க, பயப்படுறாங்க, வீட்டில் எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க, ஒரு மாதிரி நார்மலான சூழல்லாம் கிடையாது. எங்கே ஏன் அப்பா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, நான் சொல்கிறது சிஎம் ஃபோன் பண்ணுவாங்க, முக்கியமான ஆளுங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா ஆச்சு எங்கே போயிருக்காங்க, அப்பா வீரப்பன்னு ஒருத்தவங்களை பார்க்க போயிருக்காங்க அப்படியா, யார்மா அவர் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கும் பெருசாக தெரியாது. பட் என்ன சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பயங்கரமான ஆள், அவர் வந்து யானையெல்லாம் கொண்டிருக்காரு, அப்புறம் மனுஷங்களையும் நிறையா பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு. ஏன் அப்பா போனாங்க, அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைல ஏன் அப்பா போனாங்க, அவங்கள மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பம் எங்கள் அம்மா, எங்களுக்கு எங்கள் அப்பா விட்டால் வேறு உலகம் கிடையாது. அவங்கள நக்கீரன் பத்திரிக்கை தம்பிகள் அவங்க குடும்பம், இவங்க எங்கள் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் அப்பா. ஏன் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. வந்தால் காலிலெல்லாம் நிறைய அட்டை பூச்சி கடித்த மார்க்ஸ் இருக்கும், அந்த வலி இருக்கும், அது எல்லாத்தையும் அது பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் மயிலருக்கு கொடுத்தாங்க, இது உங்களுக்கு வீரப்பன்னு ஒருத்தர் கொடுத்தாருடா அப்படின்னு கொடுத்தாங்க. என்னப்போ என்னடா இது பயங்கரமான ஆளுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மயிலருக கொடுத்து விட்ருக்காரு, இவர் ஒரு இவர் எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சில பேர் மேலே ஒரு ஒரு இது இருக்குல்ல, இவர் நல்லவரா கெட்டவரா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில பாதிப்பு இருக்கும், அப்பா இவர் ஏன் பார்க்க போனாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாம் சேர்ந்து. அப்புறம் நான் காலேஜ் போகிறேன், காலேஜ் போன பிறகு என்ன ஆகுது, நக்கீரன் 25 ஆண்டு நக்கீரனுடைய வரலாற்றை வந்து டாக்குமெண்ட்ரியாக பண்ணலான்னு முடிவெடுக்கிறேன். அப்போ டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நான் காட்டுக்கு போனேன். காட்டுக்கு போகும்போது அந்த மக்களை சந்திக்கும் போது அவங்களுடைய வழியை எல்லாம் கேட்கும் பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே இந்த மக்கள், இவ்வளோ வழின்னும் போது ஒரு 2-3 நாள் என்னால் தூங்கவே முடியல. அப்போது இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நடந்த பாதிப்புகள் இதெல்லாம் மனசில் ஓடிட்டுருக்கும்போது சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு பெரிய படைப்பாக ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தோணுது. தோணுன்னே நம்ம அப்பா தானே போய் கேட்போன்னு சொல்லி கேட்டேன், அப்பா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணவா அப்படின்னு. பெரிய பெரிய ஆட்கள் கேட்டுக்கூட அவங்க இந்த இதையோ இந்த இதை பற்றி பண்ணுங்கன்ற அனுமதியோ கொடுத்ததில்லை. சரி நம்ம அப்பா தானே, நம்ம போய் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மற்றவங்கள விட எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க, எக்ஸாம் வைக்காது தான் பாக்கி. ஏன்னா அவ்வளோ ஏன்னா நக்கீரன் எப்பொழுதும் எளிய மக்களுடைய குரலாக இருந்திருக்கு. அப்படி அப்பா காட்டுக்கு போனது கூட அந்த எளிய மக்கள் நம்ம அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு ஆவணம் பண்ணுறீங்கன்னா அந்த ஆவணப்படம் எல்லாத்தையும் கரெக்டாகவும் நேர்மையாகவும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலும் அந்த நம்பிக்கையும் நாம் கொடுத்த பிறகு தான் முழு நம்பிக்கையோடு இதை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய நன்றியப்பா. அப்புறம் பண்ணலான்னு முடிவெடுத்தாச்சு. அப்படின்றபோது அப்போ தான் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பிரபு அண்ணாட்டு ஒரு தடவை போனேன். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்ன ஒரு பர்சன் ஷாம்,
எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக புரியாது. ஒரு இப்படி இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ப்ராஜெக்டை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்கனால தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்றதும் இது மேலே ஒரு நம்பிக்கையும் வைக்க முடியும். அந்த நம்பிக்கையும் வச்சு இப்போ வரைக்கும் எங்கள் கூட தோளோடு தோல் நின்று இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடும் முழு அக்கறையோடு இந்த ப்ராஜெக்டை எங்கள் கூட சேர்ந்து பயணிச்சுட்டு வராரு. தேங்க்யூ ஷாம், இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஷாம் அடுத்து அவங்களுடைய ஜீல இருக்கிற ஹெட்ஸ்ட்ட போய் சொல்லும்போது சிஜு சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இது நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க சைட்லேயும் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. ஜி டீம் எல்லாரும் கௌஷிக் சார் அப்புறம் பிரசாந்த் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட உறுதுணையாக இருந்தாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய சண்டை வரும் ஜி டீம் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் அப்புறம். ஆனால் அதெல்லாம் போக போக என்ன ஆச்சுன்னா இந்த படம் இந்த டாக்கு சீரீஸ் இதோடைய நோக்கம் என்ன, இதை நாங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ற அந்த அவங்க பார்த்த பிறகு அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சுஜி சாருக்கு இந்த நேரத்தில் அவரும் எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தார். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஜியோட டீம் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இப்போ ஒரு கனவு, இது பெரிய கனவு என்னை பொறுத்த வரைக்கும். நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்து அதுலேருந்து என்னுடைய கனவு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய கனவை அவங்களுடைய கனவாக நினச்சிக்கிட்டு என் கூட எனக்கு உறுதுணையாக என் கூட நடந்தது வந்து ரெண்டு பேர், ஜெயண்ணா வசந்தண்ணா. அவங்க சொன்ன மாதிரி அவங்க இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இப்படி இல்லை. அப்படி வந்து என்னுடைய எல்லா நேரத்துலேயுமே இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடை கொண்டு இந்த ப்ராஜெக்டை என் கூட சேர்ந்து அவங்க உறுதுணையாக இருந்தது எனக்கு பெரிய பெரிய கிஃப்ட் ஆக்சுவலாக. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அடுத்தது இப்போது நாங்கள் எல்லோரும் இருக்கோம், ஒரு டைரக்டர் வரணும் அப்படின்றபோது ஈகோ இல்லாமல், ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். ஏன்னா மற்ற படத்தில் வர மாதிரியான ஒர்க்காக இருக்காது ஒரு டைரக்டருடைய ஒர்க். இதில் ஒரு டீம் ஒர்க்காக பிரித்து வேலை செய்கிறோம். நிறைய காம்பனன்ஸ் இருக்குது, ரிசர்ச் தனியாக பிரிச்சுட்டோம், எடிட் தனியாக போயிடுச்சு, ஃபிக்ஷன் தனியாக இருக்குது. இதை சேர்ந்து நம்ம ஒரு டீமாக பண்ணணும் அப்படின்றபோது எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் மேலே முழு புரிதலோடு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஷரத். ஸோ ஷரத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அதுக்கு அடுத்தது டிஓபி. காட்டுக்கு போய் நிஜமாகவே நானும் காட்டுக்கு போயிருந்தேன், ஷூட்டு ஆரம்பிக்கிற அன்னைக்கு போயிருந்தோம். எனக்கு இவங்க ஷூட் முடிச்சுட்டு வர வரைக்கும் பக்கு பக்கன்னு இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் யானை சாணம் இருக்குது, இப்போ தான் இங்கே வந்துட்டு போச்சுருந்தாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு சவாலான ஏரியா அந்த காட்டில் நம்ம ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு டாக்கியூ சீரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக அதே இடத்துல போய் எடுக்கணும், அதனால் அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே கிடையாது. அந்த இடத்துல போய் நல்ல அந்த இடத்துல போய் இதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்றபோது அதை வந்து ராஜ் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தாரு. ராஜ் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம இது பேசிடு, ஜெயண்ணா வசந்தண்ணா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருந்தாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிசர்ச் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி சுஜா எல்லாரும் சொல்லிட்டாங்க. சுஜாவை கண்டுபிடிச்சதுலேருந்து ரிசர்ச்க்கு ஒரு டைம் போயிட்டு வரும்போது எல்லோரும் ஒரு 5 கிலோ 10 கிலோ வெயிட் குறைஞ்சி தான் வருவாங்க, அவ்வளோ கருப்பாக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காடு மலையில் திரிஞ்சு வசந்தண்ணா வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த ஆட்களை கண்டுபிடிச்சி யார் இதுக்கு சரியான ஆட்களாக இருப்பாங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு அந்த ரிசர்ச் தான் இதோடைய ஆணி வேறே. அந்த ரிசர்ச்சை சிறப்பாக செஞ்சது வந்து வசந்தண்ணா. ஃபிக்ஷன் ஷார்ட்ஸ் வந்து அடுத்து வந்தோன்னா ஃபிக்ஷன்ஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு நினச்சோம். ஏன்னா இது ஒரு டாக்கியூ சீரீஸ், அதில் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஆனால் எந்த வகையிலையுமே இதை கெடுத்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதை கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணார் ஷரத். அடுத்தது இப்போ நீங்கள் நரேட்டர்ஸ் நீங்கள் சொன்னால் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஃபுட்டேஜ் பேசுகிறவங்க எல்லாரோடையது. இதில் எல்லாருமே என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் நடுவில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு ஜெயநட கேட்டாலும் சொல்லுவார், இவர் இந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்பீக்கர்ஸ் எடிட்டில் ராம் கூட உட்காந்து பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்து இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு அவ்வளோ மனப்பாடமாக இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோ உள்ளேருந்து இதை பண்ணது வந்து ஜெயண்ணா. அடுத்தது ராம். ராம் வந்து நிறையா பேச மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் ராமுடைய ஒர்க் பேசுன்றது வந்து நான் உண்மையாலுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சோஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவுமே இந்த ப்ராஜெக்டை பற்றின புரிதல் இல்லாத ஒருத்தவங்களால இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது. இப்போ ஜெயண்ணா ராமும் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு நரேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கும்போது ஒவ்வொன்றத்துக்கும் எந்த காரணத்துக்காக இதை வச்சுருக்கோம் அப்படின்ற தெளிவான ஒரு விளக்கம் அவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்து இருக்கும். ஸோ ராமுடைய டெடிக்கேஷன், ராமுடைய அந்த இந்த 1.5 வருஷம் அவர் போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து அது வந்து பெரிய பெரிய பலம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ராம், இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. அடுத்தது சதீஷ்.
சதீஷ் வந்து என்னென்னா எல்லாம் முடிச்சிட்டோம், மியூசிக்கு எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றபோது மறுபடியும் ஷாம் தான் அந்த இதில் வந்து எங்களுக்கு கை கொடுத்தது. சதீஷ் இருக்காரு, சதீஷ் பண்ணுவார் அப்படின்னு மறுபடியும் ஷாம்கிட்ட கேட்டேன். ஷாம், இனிமேட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை பிரபா, ட்ரஸ்ட் மீ, சதீஷ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு. ஆனால் நாங்கள் நினச்சதை விட 100 மடங்கு ரொம்ப அழகாக பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தது சதீஷ். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். அது இப்போது எங்களுடைய க்ரூ எல் நிறைய பேர் வந்திருக்காங்க, மகேந்திரன்லேருந்து காஸ்டிங் டைரக்டர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க நான் தான் சொல்லுவேன், இது ஒரு டீம் ஒர்க், இதை யாருமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்படின்றது சொல்லவே மாட்டோம். எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிற மாதிரி மலையை இழுத்து கொண்டு வந்து தான் உங்கள் கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்கோம். ஸோ என்னுடைய ஃபுல் க்ரூக்கும் எங்களுடைய ஏடிஸ் டீம் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த டைமில். அடுத்தது எங்கள் சுபு சார், ஜீவா சார், அவங்க இல்லைன்னா ரிசர்ச்சு ஆட்கள் யார் என்ன கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு. எங்கள் சுபு சார் வந்து அங்கே இருக்கிற நிறைய சொந்தக்காரவங்க, அவங்க அந்த காட்டில் வாழ்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் சிலவருங்க சுபு சாரோடைய சொந்தக்காரவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கரெக்டான ஆட்களாக எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவங்கள வச்சு எது வந்து ஏன்னா தவறாக போயிடக்கூடாது அப்படின்றதில் எங்கள் கூடவே பக்கம் பலமாக இருந்தது வந்து எங்கள் சுபு சார். ரொம்ப நன்றி மாமா. ஆமாம். ஸோ இது இல்லாமல் எங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் பாப்பா மோகன் சார், என்ராம் சார், சீமான் சார், அப்புறம் அலெக்சாண்டர் சார், மோகன்குமார் சார், அது இல்லாமல் பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸுமே நக்கீரனுக்காக வந்தாங்க. எல்லாரும் வந்து முழு மூச்சோட இந்த எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டுக்கு என்ன பண்ண முடியும், எங்களால் என்ன பண்ண. என்ராம் சார்லாம் நான் சொல்லியிருந்தேன், மாமா நீங்கள் ஒயிட் ஷர்ட் ஆஷ் கலர் பேண்ட் போட்டு வந்துருங்க, அது நல்லாயிருக்கும் பேக். வந்த உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஒயிட் ஷர்ட் ஆஷ் பேண்ட் ஓகே அப்பா அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளவு நம்மளுக்காக அவங்க அவ்வளவு மெனக்கிட்டு அது பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்கள் நக்கீரன் லீகல் டீம் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை, ஏன்னா லீகலி நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு பெரிய நன்றி. எங்கள் நக்கீரன் குடும்பம் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதோட இந்த எங்களுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணது சூர்யானா, சிவான், சிவகார்த்திகேயனா, நான் போய் கேட்டேன். கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நன்றி இந்த தருணத்தில். இது தவிர இப்போது நம்ம சித்தன் வந்து மலைமக்களுடைய சதாசிவம் கமிஷன் முழுக்க இது எல்லாத்தையுமே இதுக்காக பாடுபட்டது நக்கீரன். அதே மாதிரி சித்தனை வந்து கொண்டு வந்து சரணடைய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து சரணடைய வச்சது வந்து நக்கீரன். அந்த சித்தனை இந்த சூழலில் நாங்கள் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து போய் பார்த்து இப்போ அவங்க வாழ்கிற ஒரு சாதாரணமாகவும் நிம்மதியாகவும் ஒரு வாழ்கிற வாழ்க்கையை ஒரு புகை நம்ம போய் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நக்கீரன் எடுத்த முயற்சியுடைய பலனை இன்னைக்கு தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் போய் பார்த்து அவங்கள போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி நிறைய நல்ல தருணங்களை இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இது பெரிய பொறுப்பு. இது மட்டும் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பல முக்கியமான உண்மையாக நடந்த விஷயங்களை வச்சு நிறையா பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். எப்பயுமே நக்கீரன்லேருந்து அந்த பக்கம் இருந்து நாங்கள் அந்த பக்கம் இருப்போம். பட் இந்த தடவை இந்த பக்கம் இருந்து நான் உங்ககிட்ட அதான் கேட்குறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ப்ராஜெக்டுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.